கோயம்புத்தூர் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை வழங்கும் ஆசீர்வாதமான நேரம். பிரைஸ் தி லார்ட். கோவை மாவட்டம் சின்னவேடம்பட்டி சத்தி நகரில் அமைந்திருக்கும் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை வழங்கும் ஆசீர்வாதமான நேரத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மலைகள் எல்லாம் பலிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் பலிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் பலிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஆசீர்வாதமான நேரம். இப்போதும் ஆதி அப்போஸ்தல திருச்சபையின் போதகர் பாஸ்டர் டி சீமான் ராஜன் அவர்கள் தேவ செய்தி அளிக்கியுள்ளார். நாம் பார்ப்போமா? என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, கோளை நீட்டி கடலை பிளந்து விடு, செங்கடலை பிளந்து விடு, சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு உண்டான பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும், எப்படி மோசேக்கு தேவன் கோளை கொடுத்தாரோ அதே போல தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வசனத்தை கொண்டு நீங்கள் அந்த செங்கடலை பிளந்து விடுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை ஜெயிப்பீர்கள், மேற்கொண்டு வருவீர்கள். மோசேக்கு கோள் மூலியமாக அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறார், வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அவர் வார்த்தையில வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, பலன் உண்டு. இந்த வார்த்தையின் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை காண, பிரச்சனைகளின் போராட்டங்களிலிருந்து மேற்கொண்டு வர தேவன் அழகாய் நம்மளை வழி நடத்தி வருகிறார். ஹாலேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று சொன்ன ஆண்டவர், ஹாலேலூயா, அவர் நம்மளை அழகாய் வழி நடத்தி வருகிற தேவனாயிருக்கிறார். ஹாலேலூயா. ஆனால் இப்பொழுது வந்து பாருங்க, இவங்க வட்டாந்தரையில் நடந்தது போல நடந்து போகிறார்கள். பின்னாடி பார்வோன் சேனை மறுபடியும் தொடர்த்தி வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் யாத்திராகமம் 14:19 சொல்கிறது, அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதன் ஆனவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னே இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. கர்த்தரிந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை தேவ முன்னாகவும் பின்னாகவும் நடந்து பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். மேகஸ்தம்பமாக தேவன் வழி நடத்தி வந்திருக்கிறார். முன்பாக நடந்த தேவதூதன் பின்னாக நடக்கிறார். இப்போ இந்த பார்வோனுடைய சேனைகள் வந்து இவர்களை தொடாத அளவுக்கு தேவன் பின்னாக காக்கிறவராக வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன், யெகோவா, வல்லமையுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற தேவன், நம்மளை பாதுகாத்து ஆளாகாய் வழி நடத்தி வருகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்த ஆண்டவர், இஸ்ரவேல் ஜனங்களை வட்டாந்தரையில் நடந்தது போல நடக்க செய்த கர்த்தர், உங்களுடைய வாழ்க்கையில் ஐயோ வழி இது இல்லையே, ஐயோ இந்த பாதையிலேருந்து நான் எப்படி மேலே வரப்போகிறேன், எப்படி இந்த பாவத்தை விட்டு நான் எப்படி இதிலேருந்து எந்திரிக்க போகிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அன்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனைக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து உங்களை விடுவித்து காத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா.
யாத்திராகமம் 14:14 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களை அடிமைப்பிடித்து வைத்திருக்கிற காரியம் எந்த காரியமா இருந்தாலும், உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள், கட்டணுங்கிற பிரச்சனைகள், சத்ரு மேற்கொள்கிற போராட்டங்கள், வியாதிங்கிற அந்த வாதைகள், உங்களை பிடித்து வைத்திருக்கிற எந்த காரியங்களா இருந்தாலும், இன்று கண்ட எகிப்தியனை, இன்று காண்கிற இந்த பிரச்சனையை, இன்று படுகிற இந்த போராட்டங்களை, என் அன்பு சகோதரனே சகோதரி, வாழ்க்கையில என்றும் நீ பார்க்க மாட்டாய். இன்று கண்ட இந்த எகிப்தியனை இனி நீ என்றைக்கும் காண மாட்டாய். வாழ்க்கையை பிரகாசமாக மாத்துகிற தேவன் உண்டு, உனக்கு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் உண்டு. நீ சும்மா நின்று கர்த்தர் இன்றுக்கு உங்களுக்கு செய்கிற நட்சிப்பை காண்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய எகிப்தியர் இவர்கள் மேல் சுமத்தின சுமையை விலக்கி, அதை நீக்கி இவர்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 6:7-8 இப்படியா சொல்கிறது, எகிப்தியர் உங்கள் மேல் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். இப்ப நீங்க எந்தெந்த சுமைகளை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்தெந்த சுமைகளை நீங்கள் இப்ப சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள்? வியாதிங்கிற சுமையில நீங்க வந்து கொண்டு இருக்கிறீர்களா? கடன் பிரச்சனைங்கிற சுமையை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர்களா? இல்ல சத்ருவின் போராட்டங்கிற சுமையில நீங்க வந்து கொண்டு இருக்கிறீர்களா? இல்ல அக்கம் பக்கம் நெருக்கத்துல நீங்க வந்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் சொல்லுகிறார், உங்கள் சுமைகளை நீக்கி உங்களை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எகிப்தியர் சுமத்தின சுமையை, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல எகிப்தியர் சுமத்தின சுமையை நீக்கி இவர்களை விடுவித்த ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சுமந்து வருகிற சுமைகள், நீங்கள் பட்டுக்கொண்டிருக்கிற பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், வியாதியின் கூறுகள் எல்லாவற்றையும் உங்களை விட்டு நீக்கி உங்களை விடுவிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். அவர் உங்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. வல்லமை உள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த பாடுகள், இந்த வேதனைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது, அந்த அளவுக்கு தேவன் உங்களை விடமாட்டா. எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மேல சுமத்தின அத்தனை சுமைகளை நீக்கின ஆண்டவர், அவர்களை விடுவித்த கர்த்தர், நீங்கள் பட்டுக்கொண்டிருக்கிற பாடுகள் வேதனைகள் இருந்து உங்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா எகிப்தியரும் சரி, இஸ்ரேல் ஜனங்களும் சரி, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், வல்லமை உள்ள தேவன், அவர் நம்மளை இந்த இடத்துல இருந்து அழைத்து கொண்டு போவார் என்று தான் நம்பினாங்க. ஆனா அவர்கிட்ட எவ்வளவு வல்லமைகள் இருக்கு, அவர் எப்படியாப்பட்டவர் என்கிறதை அறியாமல் இருந்தார்கள். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 14:31 சொல்லுகிறது, கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியைகளை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேன் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தருக்கு பயந்தார்கள், கர்த்தருக்கும் ஊழியக்காரனாகிய மோசேன் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அழைத்து கொண்டு போவார்னு தான் நம்பினாங்க. ஆனா அவர் எப்படியாப்பட்ட வல்லமைகளை செய்கிற தேவன்கிறத இவங்கள் அறியாமல் இருந்தார்கள். ஆனா இப்பொழுது எல்லாம் கண்ணார கண்ட ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் செய்த எல்லா வல்லமைகளையும், எல்லா காரியத்தையும் இவர்கள் கண்ணால பார்த்தவர்கள். இப்ப சொல்கிறார்கள் அவர்கள், கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். பயப்படும்படியான காரியங்களை தேவன் செய்கிறவர். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் மேல தேவன் வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தம், அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தது நிமித்தம் கர்த்தர் இவர்களை நினைத்தருளினார். இப்பொழுது விடுவித்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தேவன், வாக்கு தத்தங்களில் உண்மையுள்ள தேவன், வாக்கு பண்ணின தேவன், வாக்கு மாறாதவர். சூழ்நிலைகள் மாறலாம், இல்ல நம்மளோடு இருக்கிற மனிதர்கள் மாறலாம், ஆனா வாக்கு பண்ணின தேவன் மாறாதவர். வாக்கு பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா.
அவர் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார், இஸ்ரேல் ஜனங்களை நினைத்தருளினார். அவர்கள் பெருமூச்சை கேட்டு இவர்களை ஆளாகாய் பொழுது வழி நடத்தி வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை விடுவிக்கிற தேவன், நீங்கள் சுமந்து வருகிற சுமைகளை நீக்கி உங்களை பாதுகாக்கிற தேவன், எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் தேவதூதனானவர் நடந்தாரோ பாதுகாத்தாரோ, அதே போல எப்படி கர்த்தர் மேகஸ்தம்பத்தின் போல இவர்கள் மேலே இறங்கி பாதுகாத்தாரோ, அதே போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களை நீக்கி உங்களை விடுவித்து உங்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். விசுவாசம் வைப்பீராக, கர்த்தரோட இடத்துல விசுவாசமா இருங்க. கர்த்தாவே, உங்க மேல இருக்கிற ஏதாவது ஒரு அபிவிசுவாசத்தின் ஆவி எனக்குள்ள இருந்தா அதை எடுத்து போடுங்க ஆண்டவரே. விசுவாசத்தின் ஆவியால என்னை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தருக்கு பயந்துருங்க. துணிகர பாவம் செய்யாத அளவுக்கு கர்த்தருக்கு பயந்துருங்க. கர்த்தர் மேல விசுவாசம் வைங்க. ஹாலேலூயா. என்னை விசுவாசத்தின் ஆவியால பெருக பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரிடத்துல கேளுங்க. அபிவிசுவாசத்தின் ஆவியவும் சோம்பலின் ஆவியும் எரிச்சலின் ஆவிகளையும் என்னை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே. ஒரு ஜபத்தின் ஆவியால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு விசுவாசத்தின் ஆவியை எனக்குள்ள பெருக செய்யுங்க ஆண்டவரே. விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்கிறவராயிருப்பார். உங்கள் வாயின் வார்த்தையாலே அது அற்புதங்களாக தேவன் மாற்றுவார். நீங்கள் பேசும்பொழுதே அற்புதம் நடக்கும். ஹாலேலூயா. ஜபிக்கலாம். ஹாலேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். இப்பொழுது விசுவாசத்தின் ஆவியால தேவன் நம்மளை நிரப்பும்படியாக, அபிவிசுவாசத்தின் ஆவியை நம்மளை விட்டு அகற்றும்படியாக, நாம் சுமந்து வருகிற பாடுகள் வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் நம்மளை விட்டு நீக்கி அவர் நம்மளை விடுவிப்பதற்காகவும் கர்த்தரை நோக்கி இப்ப நாம் ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தெய்வமே, பரலோக தந்தையே, எங்கள் அன்பின் பிதாவே, தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளோடு அவர்களுடைய குடும்பங்களிலும் அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளையும் கர்த்தர் எப்படி இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாத்தீரோ அதே போல நீர் இவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் கர்த்தர் பாதுகாத்த ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே, வியாதியில தகப்பனே, சரீரத்துல வியாதியோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அவர்கள் மேல உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை இவர்களுக்கு கட்டளையிடுவீராக. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவீராக. வாதைகள் அணுகாதடு வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. தகப்பனே, கடன் சுமையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். தகப்பனே, இவர்கள் படுகிற அந்த சுமையை நீ நீக்கி போடுகிற தேவன். இப்பொழுதும் அப்பா அந்த கடன் அடைய கர்த்தர் இவர்களுக்கு வழியை திறப்பீராக. எல்லா கடன்கிற சுமைகளை இவர்களை விட்டு நீக்கி இவர்களை கடன் கொடுக்கிறவர்களாக நீர் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் எந்தெந்த பாடுகளோடு எந்தெந்த வேதனையோடு எந்தெந்த சுமையை இவர்கள் சுமந்து வந்திருந்தாலும் கர்த்தாவே, இஸ்ரேல் ஜனங்களை நினைத்தருளின ஆண்டவர் இந்த சுமைகளை நினைத்தருள் இவர்களை விடுவிக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் குடும்பத்துக்குள்ள இவர்கள் கையின் பிரயாசத்தில் இவர்கள் செய்கிற தொழிலில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. வழிகளை திறந்து இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போகட்டும். இவர்களை ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க. தொடர்ந்து உம்முடைய கரம் கூடந்து வழி நடத்தட்டும். உம்முடைய அன்பின் கரத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை அனைத்தும் எங்கள் அன்பின் தெய்வம் இயேசு மகா ராஜா ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை, நம்பர் 40-1, சக்தி நகர், சின்னவேடம்பட்டி, கணபதி, கோயம்புத்தூர், 641-006. தொலைபேசி எண் 9952415186 மற்றும் 9952415185802. இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளாலும் உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களை தாங்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.